இன்றுவோர் நல்ல நாள். அனைவருக்கும் மங்களத்தை கொடுக்கக்கூடிய நாள். ஆடி மாதம் முழுமையும் அம்பிகையை ஆராதிக்கக்கூடிய நாள். ஆவணி மாதத்தில அம்பிகையினுடைய அம்சமான மற்றொரு அம்பிகை துளசியை வழிபடும் மாதம். இதற்கு பிறகு வரக்கூடிய புரட்டாசி மாதத்திலே சீனிவாசன், வெங்கடேசன், நாராயணன், வெங்கடாஜலபதி இது போன்ற விஷ்ணு சுரூபமான உருவங்களை, மூர்த்திகளை ஆராதிக்கும் உத்கிருஷ்டமான மாதம். உலகத்தில் பிறந்த மனிதர்கள் அறிந்தோ அறியாமலோ நல்லதும் செய்கின்றார்கள், கெடுதலும் செய்கின்றார்கள். பொய் பேசுவது சரியல்ல, மெய் பேசுவதே சாலச் சிறப்புடையது என்பது மகான்களுடைய அருள்வாக்குகள். உங்கள் அனைவருக்கும் நான் அடிக்கடி கூறுவது அதுதான். இன்று நான் இங்கே உட்கார்ந்து கொண்டு மேடையிலே பேசிக் கொண்டிருக்கிறேன். சென்ற ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டும் இதுபோன்று எல்லாம் வல்ல திருவருட்கருணையினாலே உங்களுடன் கூடி வாழும்படியான சந்தர்ப்பங்கள் கிடைக்க பெற்றன. இதுபோன்று நான் எத்தனை இப்படி எத்தனை முறைகள் வந்து கொண்டிருக்க முடியும்? நீங்கள்தான் எத்தனை முறை இப்படியே கேட்டுக் கொண்டிருக்க முடியும்? என்றாவது ஒரு நாள் இந்த உடலை விட்டு நாம் விலகத்தான் வேண்டும். நம்மால் அதை தடுத்து நிறுத்த முடியாது. உலகத்தின் நோக்கத்தோடு வாழ்கின்ற நமக்கு அது புரியாது. நாமெல்லாம் மனிதர்கள். பட்டினத்தடிகளார் பேசினார், மனிதர்களுள் பறவை உண்டு, மனிதருள் மிருகங்கள் உண்டு, மனிதருள் மிருகங்கள் உண்டு, மனிதருள் மனிதரும் உளர், இம்மனிதருள் தேவரும் உளர் என்று கூறினார். ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்ற அளவிலே வழிபாடுகள் நடத்தி வருவோமானால் எடுத்த பிறவி வீணடையாமல் நாம் நற்கதி அடைய பயனளிக்கும். கடந்த 20-25 நாட்களாக ஆங்காங்கே நடைபெற்ற சொற்பொழிவுகளிலே பல விஷயங்களை மீண்டும் மீண்டும் ஆராய்வு கோரினோம். இந்த உடலை விட்டு இந்த உயிர் எங்கே போகிறது? இதுவரையில் நாம் கஷ்டப்பட்டோம் என்று கூறிக்கொள்ளுகிறோமே, இவ்வளவும் நமக்கு அனுபவத்திலே பலன் கொடுக்குமா? பேங்கிலே பணம் சேர்த்து வைக்கலாம், ஏராளமான உடைகள் வாங்கி வரலாம், ஏராளமான பொருள்கள் சேர்த்து வைக்கலாம், கார் வாங்கலாம், வீடு வாங்கலாம், நிறைய சொத்துக்கள் வாங்கி வாங்கி நம்முடைய ஐஸ்வர்யத்தை செல்வத்தை பெருக்கிக் கொண்டே போகலாம். நாம் இறந்த பொழுது போட்டுக் கொண்டிருக்கும் அந்த ஷர்ட் என்று சொல்லக்கூடிய சொக்காயாவது எடுத்துக்கொண்டு செல்ல போகிறோமா? காதருந்த ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கே என்றார் பட்டினத்து அடிகளார். இதையேத்தான் புரந்தரதாசர் அவருடைய மொழியிலே கூறும் பொழுது நிம்மனே நம்மனே எல்ல சும்மனே என்றார். ஓம் வீடு எம் வீடு என்று சொல்லுவதெல்லாம் வெறும் பேச்சு. கனகதாசர் என்றும் பெரியவர் சொல்றார், அர்த்தவாயித்து நங்கே அர்த்தவாயித்து அர்த்தவில்ல ஈ ஜென்ம வியர்த்தவாயித்து. மானிட பிறப்பு எடுத்தும் அதை சரிவர புரிந்து கொள்ளாமல் உலகத்திலே கிடைக்கக்கூடிய அழிந்து போகக்கூடிய இன்பங்களிலே நாட்டம் கொண்டு அழியாத பேரின்பம் ஒன்று இருக்கிறதே அதை பெற வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் ஏமாந்து கொண்டே வருகிறோம். இப்படி இன்னும் எத்தனை நாட்கள் ஏமாறப் போகிறோம்? ஆகையினாலே எவ்வளவோ விஷயங்களை ஆராய்ச்சி செய்கின்ற நாம் நம்மை பற்றியும் அடிக்கடி கொஞ்சம் விசாரணை செய்ய வேண்டும். நான் யார்? இந்த உடலுக்குள்ளே எப்படி புகுந்தேன்? நான் என் தாயின் வயிற்றிலே கருவிலே நுழைந்து வெளிப்படுவதற்கு முன் எங்கு இருந்தேன்? ஒரு நாள் எல்லாரையும் போல் நானும் மடியத்தானே வேண்டும்,
மடிந்து விட்டால் நான் எங்கு செல்வேன் என்று எப்பொழுதாவது நாம் ஆராய்ச்சி செய்திருக்கிறோமா என்றால் அது கிடையாது. அடுத்த வீட்டிலே கார் வந்து நின்றால் யார் வந்து இறங்குகிறார்கள், எத்தனை பேர் வருகிறார்கள், எவ்வளவு நாள் தங்குகிறார்கள், வந்தவர் யார், எப்படி யோகிதாம்சங்கள், இப்படி பிறரை பற்றியே நாம் ஆலோசனையும் ஆராய்ச்சிகளும் செய்து கொண்டு வருகிறோமே தவிர நம்மை பற்றி என்றாவது எப்பொழுதாவது எந்த ஒரு கணமாவது ஆராய்ச்சி செய்து வருகிறோமா என்றால் அதுக்கு ரிசல்ட் ஜீரோ, விசாரிப்பதே கிடையாது. காரணம், அதற்கு பெயர்தான் அவிவேகம், அறியாமை. ஆங்கிலத்திலே கூறுவார்கள் இக்னரன்ஸ். இந்த உலகத்தை தான் நாம் சாஸ்வதமாக நினைக்கிறோம். குருஜி, நீங்கள் மேடையிலே இருந்து கொண்டு பேசுகிறீர்கள், நாங்கள் இங்கே அமர்ந்தும் நின்று கொண்டும் உங்கள் உபன்யாசத்தை கேட்கிறோம். கடந்த எத்தனையோ 10, 20, 30, 40 ஆண்டுகளாக சிங்கப்பூர் வாசிகளாக இங்கே பிறந்து வளர்ந்து வளர்ந்து வருகிறோம். வீடு இருக்கிறது, வாசல் இருக்கிறது, உத்தியோகம் இருக்கிறது, உற்றார் உறவினர் மனைவி மக்கள் அனைவரும் இருக்கின்றனர். இவையெல்லாம் பொய்யா? உங்களுடைய கற்பனையிலே பார்த்தால் அது மெய்யாகத்தான் தெரியும். ஆறாம் அறிவு இறைவன் கொடுத்திருக்கிறான் பகுத்தறிவு, அதை நினைத்து பார்க்கிற பொழுது யார் நம் உடன் வருவார்கள் என்று பார்த்தால் ஒருவரும் உடன் வாரார். உடலை விட்டே உன்னுயிர் நீங்கும் உற்றார் பெற்றார் உடன் வாரார். உடலை விட்டே உன்னுயிர் நீங்கும் உற்றார் பெற்றார் உடன் வாரார். வெறும் சடலத்தை கொண்டு சற்று நேரம் அழுவார், சாஸ்வதமாய் அவர் பின்தொடரார். வெறும் சடலத்தை கொண்டு சற்று நேரம் அழுவார், சாஸ்வதமாய் அவர் பின்தொடரார். ஓடி ஓடியே நலகின்றாய், ஒரு நிலை நில்லாது, இருவினை வெல்லாது, குருவினை கொள்ளாது, உறுதியும் கொள்ளாது. ஓடி ஓடியே நலகின்றாய், ஓடி ஓடியே நலகின்றாய். இந்த உலகத்தின் கண் பிறந்து அறியாமையினாலே மாயை, ஆங்கிலத்திலே இல்யூஷன் என்று கூறுவார்கள். இந்த மாயைக்கு வசப்பட்ட காரணத்தினாலே நாம் காண்கின்ற காட்சி, கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் என்று ஏமாந்து வருகிறோம். ஆகையினாலே என் பொருள், என் மனை என்றதெல்லாம் ஒரு நாள் இல்லை என்று ஆகிடும் போது, விக்கி விக்கி நாவும் குழறிய போது மனம் எண்ணிடுமோ தெரியாது என்றார் அகத்திய பெருமான். மேரா மேரா கஹ கரு க்யா பலு பாயா ஹரிகே பஜன் பினா ஜூட் கமாயா என்று ஹிந்தியிலே கபீர்தாசர் சொன்னார். மொழிகள் வெவ்வேறாக இருக்கலாமே தவிர எண்ணங்கள் கருத்துக்கள் அனைத்தும் ஒன்றுதான். கங்கையாறு என்று பெயர் வித்தியாசப்படலாம், யமுனை நதி என்று பெயர் வித்தியாசப்படலாம், காவேரி என்று மற்றொரு நதிக்கு பெயர் இருக்கலாம். இந்நதிகளுக்கெல்லாம் பெயர்கள் மாற்றமாக இருந்தாலும் இவைகளெல்லாம் போய் சேருகின்ற இடம் சமுத்திரமாகிய ஒரே இடம். அதுபோன்று உலகத்தின் கண் தோன்றிய மகான்கள், அனுபவஸ்தர்கள், அறிவாளிகள், பண்டிதர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், சித்த புருஷர்கள், ஞானிகள், இவர்களெல்லாம் கூறுவது பெயரளவிலே இவர்கள் வித்தியாசப்படலாமே தவிர இவர்கள் கூறுகின்ற விஷயங்கள் அனைத்தும் ஒன்றுதான். மொழிவாரி பிரச்சனை மகான்களுக்கு கிடையாது. எம்மொழியில் யார் பேசினாலும் அவர்கள் நல்லதைத்தான் பேசுகிறார்கள். நான் போகிறேன் என்று தமிழிலே கூறுகிறோம், ஆங்கிலத்திலே ஐ ஆம் கோயிங் என்று சொல்லுகிறார், கன்னடத்திலே நான் ஹோக்தீனி என்கிறான், அதே மலையாளத்திலே ஞான் போவான் என்று சொல்லுகிறார், மொழிகள் வெவ்வேறாக இருந்தாலும் உள்ளத்திலே ஊருடுவி தோடுகின்ற கருத்து ஒன்றுதானே. நான் போகிறேன் என்கிற எண்ணத்தை வெளிப்படுத்த எண்ணம் ஒன்றுதான், மொழிகள் வெவ்வேறாக இருக்கின்றன. சில பேர் சில மொழிகள் தெரிந்ததாக நடிப்பார்கள், கடைசியில எங்கேயாவது போய் இவன் மாட்டிப்பான். எல்லா மொழிகளும் தெரிந்ததாக சில பேர் நடிச்சு மாட்டிப்பான். இப்படித்தான் ஒரு ஆள் என்ன பண்ணினா, இவன் நல்ல பச்சை தமிழ, சுத்த தமிழ, நல்ல படிச்சதுனால ஆங்கிலம் ஓரளவு நன்றாகவே பேசுவான். நான் அடிக்கடி கூறுவேன், இந்த உலகத்திலேயே ஆங்கிலத்தை தவறுமில்லாமல் பேசக்கூடியவன் தமிழன் ஒத்தன்தான். உலகம் பூராவும் நான் சுத்திக்கிட்டு வரேன். இன்னைக்கு நேரத்தில் 12 காலமாக இந்த ஆங்கிலத்தினுடைய பிறப்பு இடம் த கிரேட் பிரிட்டன். அந்த ஊர்ல இந்த
இங்கிலீஷ் தான் அவர்களுடைய தாய்மொழி, வேற மொழி அவர்கள் தெரியாது, தெரிந்து கொள்ளவும் ஆசை இல்லை. அவர்கள் பேசும் பொழுதே அங்க இலக்கண பிழைகள் ஏராளமாக இருக்கும். நான் அனுபவத்தை கூறுகிறேன். இங்கிலாந்திலே உள்ளவர்கள் the so called என்று கூறுகிறார்களே, the so called aristocratic, அவர்கள் பேசும் பொழுது இலக்கண பிழை இல்லாமல் இருக்கும். சாதாரண மக்கள் பேசும் பொழுது அங்கே இலக்கண பிழைகள், கிராமர் மிஸ்டேக்ஸ் ஏராளமாக இருக்கும். ஆனால் தமிழர்கள் பேசும் பொழுது சுத்தமாகவும் இருக்கிறது. காரணம், இவர்கள் பள்ளியிலே சென்று அறிவோடு படித்து தெரிந்து கொள்ளுகிறார்கள். அப்படி ஒரு பச்சை தமிழன் நன்றாக ஆங்கிலம் பேசுவான், தமிழ் தாய்மொழி நன்றாக பேசுவான். பிற மொழிகள் இவனுக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியமில்லை. கொஞ்சம் தெரிந்தாலும் போதும், நன்றாக தெரிந்தவன் போல் நடிக்க தெரியும். ஞானம் தமிழன் தானே. இவன் என்ன பண்ணினா, ஒரு நாளைக்கு சிங்கப்பூர்ல இருந்தான். சிங்கப்பூர்ல இந்த கம்பெனியில உத்தியோகமா இருந்தானா, இந்தியாவில மைசூர் ஸ்டேட்ல பெங்களூர்ல இவங்க பிரான்ச் ஃபேக்டரி இருக்கு. இவனை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அங்க அனுப்பிச்சு விட்டாங்க. ஒரு 3 வருஷம் இந்தியாவில போய் நீ பெங்களூர்ல உத்தியோகத்தை பாருன்னு டிரான்ஸ்ஃபர் பண்ணி ப்ரமோஷன் கொடுத்து அனுப்பிச்சாங்க. அங்க இவனுக்கு ஒரு சிநேகிதன் பெங்களூர்ல இருக்கா. முன்ன பின்ன இவன் போனதில்லை அந்த ஊருக்கே. பெங்களூர்ல அங்க உள்ளவர்கள், அந்த நாட்டவர்கள் பேசுவது கன்னட மொழி, கானரிஸ். ரொம்ப நளினமாக இருக்கும். கன்னட கஸ்தூரி என்று சொல்லுவார்கள். இந்த தெலுங்கர்கள் இருக்கிறார்களே, தெலுங்கு பேசுபவர்கள், அவர்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? தெலுங்கு தேட்ட அறவ அத்வானம். என்ன பொறாம பார்த்தீங்க, அத்வானம்னா ஆள் இல்லாத காடு. தமிழன் வந்து அத்வானமா இந்த தெலுங்கெல்லாம் சொல்லுவான். தப்பு. கன்னட கஸ்தூரி, தெலுங்கு தேட்ட அறவம் அமிர்தம். எதுக்குலையும் எதுலையுமே கிடைக்காத ஒரு சுகம் இந்த தமிழ்ல ஒண்ணுத்துல தான் உண்டு. ஏனைய மொழிகள் அனைத்தும் குருநாதனுடைய திருவுரலினாலே நான் கற்றவன், தெரிந்தவன். யாம் அனுபவித்த அத்தனை மொழிகளிலும் தமிழில போன்ற ஒரு இனிமையான ஒரு மொழியை நான் எங்குமே காணவில்லை. காரணம், இந்த உலகத்தினிடையே முதற்கண் தோன்றிய மொழியே தமிழ்தான். பாக்கி மொழிகள் எல்லாம் பிறகு தோன்றியவே தவிர, இந்த உலகம் என்று தோன்றியதோ அன்று முருகப்பெருமானுடைய திருமுக கமலத்திலிருந்து தோன்றியது தமிழ் மொழி. மற்ற மொழிகளிலே தமிழோ அல்லது வடமொழியான சான்ஸ்கிருத் என்னும் சமஸ்கிருதமோ கலந்துதான் இருக்கும். மலையாளத்தை எடுத்துக் கொள்வோமானால் 15% தமிழும் 75% சான்ஸ்கிரிட்டும் இடையே அனுபவமான பாக்கி பர்சன்டேஜ். ஹிந்தியை எடுத்துக் கொள்வோமானால் 40% தான் ஹிந்தி மொழி, பாக்கி 60% சான்ஸ்கிரிட். தமிழிலே பிற மொழிகள் கலப்படம் கிடையாது. அது தனித்து நிற்கக்கூடியது தாயினுடைய மொழி. நாம் பரவாயில்லை என்று சொல்லுகிறோம் இல்லையா, காலை மிதிச்சிருவான் சில பேர். பரவாயில்லைங்க, இந்த பரவாயில்லைங்கிறது ஹிந்தியில பரவாயில்லைன்னுவான். கொஞ்சம் நெய்ய சேர்த்திக்கணும் அவ்வளவுதான். நாம லைய சேர்த்துட்டோம், அவன் நெய்ய சேர்த்திக்கணும். பரவானே. இது போன்று இன்னைக்கு உலகத்துல உள்ள எல்லாரையும் பாருங்களேன், தமிழ்தான் முதலிடம். எப்படி கூறுவேன் என்றால், இந்த பசு மாடு இருக்கு பார்த்தேள, மாடு அது என்ன கத்துறது? அம்மா என்று கத்துகிறது. அமெரிக்காவில் உள்ள பசு மம்மின்னு கத்துதா? இங்கிலாந்துல உள்ள பசு மம்மின்னு கத்துதா? இந்த உலகத்திலே எந்த ஊரிலே எந்த நாட்டை சேர்ந்த பசுவா இருந்தாலும் அம்மா என்றுதான் கத்தான். அம்மா என்ற சொல் இத்தமிழ் ஒன்றிலே தான் உண்டு. அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே என்றார் அருணகிரியார். அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. அப்பேற்பட்ட இந்த தமிழன் போய் சேர்ந்தான் பெங்களூர். அந்த ஊர்ல கன்னட மொழி ஆகினால அவன் எப்படியாவது அந்த மொழியை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. தமிழனுக்கு உள்ள ஆர்வம் ரொம்ப உயர்வுடையது. எல்லாவற்றையுமே தெரிந்து கொள்ள வேணும்னு ஆசை. கொஞ்சம் தெரிஞ்சின்ற உடனே எல்லாம் தெரிஞ்ச மாதிரியும் ஒரு பாவனை. அந்த உயர்ந்த குணம் இவன் ஒத்தனுக்குத்தான் உண்டு. அங்க ஊருக்கு போனானா அன்னைக்கு அடுத்த நாள் இவன் ஆபீஸுக்கு போகணும். என்ன செய்வான்? ஆபீஸுக்கு போக வேணும். பஸ் ரூட் எல்லாம் தெரியாது. உடனே ஒரு ஆட்டோ ரிக்ஷா கோபட்டான்.
முதல் முதல் புது உத்தியோகம் ப்ரமோஷன்ல போறானா சிங்கப்பூர்ல இருந்து. ஆகையினால என்ன செய்தான், ஊர்ல ஒரு கோவில் பாக்கியில இங்கிருந்து போற போது புனிதமரம் முருகப்பெருமான் ஆலயம், சீனிவாச பெருமாள் ஆலயம், வடபத்ரகாளி ஆலயம், இப்படி எல்லா ஆலயங்களுடைய குங்குமம் விபூதி பிரசாதம் கைவசம் இருந்தான், எல்லாத்தையும் இட்டான் மேல. இந்த தப்பா அட்ரஸ் எழுதின கவர்ல ஊர் ஊரா ரப்பர் ஸ்டாம்ப் போட்டு வரும் பத்திரிக்கையில, அது போல நெத்தி பூரா ஒரே பிரசாதமயம், இங்க விபூதி குங்குமம், குவிதி குங்குமம், சந்தன குங்குமம், விபூதி ஒரே பட்டமயம். ஏறி உட்கார்ந்தான் ஆட்டோ ரிக்ஷாவில். அது உட்கார்றதுக்கு முன்னால என்ன பண்ணா, இவன் நண்பனை கூப்பிட்டு, நண்பா இந்த ஊருக்கு வந்திருக்கேன், நான் ஆபீஸுக்கு போகணும், எனக்கோ வழி தெரியாது, அந்த வழி மட்டும் எனக்கு தெரியும், அட்ரஸ் தெரியும், ஆனா இந்த ஆட்டோ ரிக்ஷாவில உள்ளவங்க எல்லாம் இந்த ஊர்ல தமிழ் பேச மாட்டேங்கிறாங்க, கன்னடம் தான் பேசுறாங்க, ஆகினால எனக்கு கொஞ்சம் கன்னடம் சொல்லி கூட. அப்படியா, ஒன்னும் கஷ்டம் இல்லப்பா. என்ன அப்படின்னு தமிழ்ல ஏனோ வா, தமிழ்ல வானா கன்னடத்துல பா, வாருங்கோ பன்றி, போங்கோ ஹோக்ரி, உட்காருங்கோ கூத்துக்கொள்ளி, போ ஹோகு, வேண்டாம் பேடா, வேணும் பேகோ. இவ்வளவுதானா கன்னடா? போதும். ஐ நோ ஃபுல் கன்னடம். ஏறி உக்காந்தான் அவன் தலையெழுத்து. அன்னைக்கு ஆட்டோ ரிக்ஷால உட்கார்ந்த உடனே இவன் நெத்தியில ஏராளமான பிரசாதமா, அந்த ஆட்டோ ரிக்ஷாக்கார பரம பக்த, நெத்தியில ஏராளமா விபூதி குங்குமம் சந்தனம் பொட்டு பொட்டா வரிசையா இருக்கா. சரி, இவர் ரொம்ப பக்தர் போல் இருக்கு, நம்ம ஊருக்காரர் நினைச்சு, ஏன்றே யாவாக பந்திவி அப்படின்னா, இவனுக்கு புரியல். ஏனும் ஏன்றி, ஹோக்ரி கூத்துக்கொள்றி, பேகு பேடா, இவ்வளவுதான் கத்துட்டு இருக்கான். யாவாக பந்தி பந்தினா, எப்ப வந்த இவனுக்கு புரியல. ஸ்டாப் ஸ்டாப் நிறுத்தின வண்டிய சில்லறை கொடுத்து இறங்கி விட்டு வந்து, கன்னடம் தெரியாதுன்னு அவங்கிட்ட சொல்லலாம். அப்பா ஐ டோன்ட் நோ கன்னடா சொல்றா, எனக்கு வந்து கன்னடம் தெரியாதுன்னு சொல்லியிருந்தா ஓரளவு புரிஞ்சுட்டு இருப்பான். தெரியாதுன்னு சொன்ன கௌரவம் வீணா போயிடுமே. ஆகையினால இறங்கினா வீட்டுக்கு வந்தான். நண்பா, இந்த மாதிரி அவங்க கேக்குற போது எனக்கு சில சமயம் தெரிய மாட்டேங்கிறது, தெரியாதுன்னு வந்து நான் தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ சொன்னா என்ன மட்டமா நினைப்பான், எனக்கே சரியா தெரியாதுங்கிறதுக்கு கன்னடம் சொல்லி கொடுவான். நனகே சென்னாகி கொத்தில்லா, எனக்கே சரியாக தெரியாது, சபாஷ். இனிமே எவனாவது புரியாம ஏதாவது கேட்டான், நனகே சென்னாகி கொத்தில்லா, எனக்கே சரியா தெரியாது, அப்புறம் ஒருத்தர் நம்மளை கேள்வி கேட்க மாட்டானே சந்தோஷம். வெளியில வந்தா அரை மணிக்கு எல்லாம் ஆட்டோ ரிக்ஷா ஸ்ட்ரைக், வேற வழி இல்ல, பஸ்ல தான் போகணும். அந்த ஊர் பஸ்ல எல்லாம் அந்த ஊர் லாங்குவேஜ் தான் எழுதியிருப்பாங்க. ஃப்ரண்ட் வழியா ஒரு வழி இருக்கு, பேக் வழியா ஒரு வழி இருக்கு. இந்த ஃப்ரண்ட் டோர் வழியா பெண்கள் ஏறணும், அங்க பெண்கள் சீட் இருக்கு, பேக் வழியா ஆண்கள் சீட் இருக்கு. இவன் என்ன பண்ணா, பாஷை தெரியுது, இந்த பெண்கள் சீட்டு காலியா இருந்து கிடுகிடுன்னு ஏறினா போய் லேடிஸ் சீட்ல உட்காந்துட்டான். இவனுக்கு தெரிய கண்டக்டர் அங்கிருந்து வந்தான், ஏன்றி யாவாக இல்லி பந்து கூத்து கொண்டிருந்த, நீ ஹெங்குசா கெண்டசா அப்படின்னு. ஹெங்கு சொன்னா பெண்கள், கண்டு சொன்னா ஆண்கள். ஏன்யா வந்து உக்காண்டிருக்கிய, நீ ஆம்பளையா பொம்பளையான்னா இவனுக்கு தெரியல. நனகே சன்னாகி கொத்தில்லா, எனக்கே சரியா தெரியா. ஆகையினாலே மொழிகள் எத்தனையோ மொழிகள், ஏதோ குருநாதனுடைய திருவுளத்தினாலே பாரதம் எங்கும் யாத்திரை செய்கின்ற எனக்கு இந்த வம்பு இல்லை, அநேகமாக எல்லா மொழிகளும் குருநாதனுடைய அருளினாலே புரிந்து கொள்ளுகிறேன், தெரிந்து கொண்டிருக்கிறேன். இது போன்று மொழிகளினாலே எத்தனையோ வித்தியாசங்கள், ஆனால் உள்ளே ஊடுருவி பார்ப்போமானால் கருத்து ஒன்றுதான். இந்த உலகத்தின் கண் தோன்றிய அத்தனை மகனியர்களும் நல்லதைத்தான் போதித்திருக்கிறார்கள், மொழிகள் வெவ்வேறாக இருக்கின்றன. அந்த அளவிலே கலியுகத்திலே பிறந்த நாம் அறிந்தோ அறியாமலோ நல்லதும் செய்கிறோம், தீயதும் செய்கிறோம். இவைகளிலிருந்து தப்பித்து இறையருளை பரிபூர்ணமாக பெற வேண்டும் என்றால் நம்முடைய இந்து மத கலாச்சாரத்திலே எத்தனையோ சுலபமான வழிகளை கொடுத்திருக்கிறார்கள். பிற மதங்களை ஆராய்ச்சி செய்வோமானால் ஏதோ ஒரு குறிப்பிட்ட மார்க்கங்கள் தான், இந்து மதத்திலே ஏராளமான வழிகள்.
கஷ்டமான வழிகளும் உள்ளன, சுலபமான வழிகளும் உள்ளன. அந்த அளவிலே வெள்ளிக்கிழமையோறும் தவறாம யார் ஒருவர் இத்துளசியை ஆராதித்து வருகிறார்களோ அவர்களுடைய சகல வினைகளும் நீங்கி தரித்திரம் நீங்கி சௌபாகியத்தோடு வாழ்கின்றார்கள் என்று துளசி புராணம் கூறுகிறது. சாட்சாதி வைகுண்டவாசனான ஸ்ரீமன் நாராயணன் ஒரு சமயம் அரக்கர்கள் என்று கூறும்படியான தைத்தியர்கள், இந்த அரக்கர்கள் இனத்துல எத்தனையோ வம்சங்கள் இருக்கின்றன இல்லையா, மொழிகளிலேயே எவ்வளவோ வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஒரே தமிழ் மொழி, சென்னையிலே பேசுகின்ற தமிழ் வேறு, தஞ்சாவூரிலே பேசுகின்ற தமிழ் வேறு, மதுரையிலே பேசுகின்ற தமிழ் வேறு, ஈழத்திலே பேசுகின்ற தமிழ் வேறு. தமிழ் ஒன்றுதான், ஆனால் இடத்திற்கு இடம் அந்த மொழியானது மாறுபட்டு விளங்குகிறது. இப்படி இந்த அரக்கர் கூட்டத்திலே பல இனங்கள், அவர்களிலே தைத்தியர்கள் என்று ஒரு இனம். இந்த தைத்தியர்களாகிய அரக்கர்களுடைய ஹிம்சை தாங்க முடியாத தேவர்கள், முனிவர்கள், பக்தர்கள், ஞானிகள், சித்த புருஷர்கள் எல்லாம் நாரணனை குறித்து பெருத்தது ஒரு தவம் இயற்றினர். எம்பெருமான் மகாவிஷ்ணு இவருக்கு தரிசனம் கொடுத்தான் கார்க்கும் கடவுள். முனிவர்களே, தேவர்களே, உங்களுடைய கவலை என்ன? எம்பெருமானே, இந்த அரக்கர்களாகிய தைத்தர்களுடைய கொடுமை எங்களால் தாங்க இயலவில்லை. எத்தனையோ திருவவதாரங்கள் எடுத்து நல்லவர்களை எல்லாம் காப்பதற்காக தீயவர்களை அழிக்கின்ற பெருமானே, எங்களை காக்க வேண்டும். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று பகவத்கீதையிலே தர்மத்தை ஸ்தாபனம் செய்வதற்கும் அதர்மத்தை அழிப்பதற்காகவும் அவ்வப்பொழுது நான் திருவவதாரம் எடுக்கிறேன் என்று பகவத்கீதையிலே பகன்றான் பரமாத்மா கண்ணன். அப்பேற்பட்ட பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணனை வேண்ட நாராயணன் இத்தைத்தர்களை எல்லாம் வதை செய்தார். விஸ்வரூப தரிசனம் எடுத்து ஆயிரம் ஆயிரம் கைகளோடு தோன்றினார். அன்றுதான் மகர்ஷிகள் சூக்தங்களை ஏற்படுத்தினார். சகஸ்ர சீரிஷா புருஷ சகஸ்ராட்ச சகஸ்ரபாத். நான் இன்று ஆலயத்தின் உள்ளே வரும்பொழுதே இறைவனை ஆராதிக்கக்கூடிய புரோஹிதர் குருக்கள் என்னை அழைத்து வரும்பொழுதே சகஸ்ர சீருஷா புருஷக சகஸ்ராட்ச சகஸ்ரபாத் என்று புருஷ சூக்தம் சொல்லியே அழைத்து வந்தார்கள். இன்று என்ன பேசுவது என்று யோஜனை செய்து கொண்டே வந்தவனுக்கு முருகப்பெருமானே எடுத்துக் கொடுத்தது போல் இருந்தது. ஆகையினாலே இன்று ஓரளவு துளசி புராணத்தை பார்க்க போகிறோம். தைத்தர்களை எல்லாம் வதைத்தார். எல்லாம் வதைத்து விட்பது முனிவர்களும் சித்தர்களும் மகரிஷிகளும் பக்த கோடிகளும் அடியார் பெருமக்களும் ஆனந்தமுற்ற நிலையில் இருக்கும் பொழுது எம்பெருமான் களைப்பு ஆறுவதற்காக பார்க்கடலே வந்து படுத்துக் கொண்டான். பள்ளி கொண்டான் இவன். பள்ளி கொள்ளும் போது சும்மா கொள்ளக்கூடாதா? நெற்றி முழுக்க வேர்வை. இந்த வேர்வையை ஒரு தடவை அப்படி தடவி விட்டார். அந்த வேர்வை சமுத்திரத்திலே விழுந்தது. எம்பெருமானுடைய திருவுருவத்திலிருந்து எது தோன்றினாலும் ஒரு பிறவி உண்டாகிவிடும். அந்த வேர்வை ஜலம் ஜலத்திலே விழுந்தவுடனே அதிலிருந்து ஆகாசத்துக்கும் பூமிக்கும் அளவிட முடியாத உயரமுடைய பருமனான பலம் பொருந்திய ஒரு அரக்கன் தோன்றினான். இருக்கின்ற அரக்கர்களை எல்லாம் அழித்த பிற்பாடு களைப்பாற வேண்டும் என்று வந்த நேரத்திலே இவர் வேர்வையை தடவி எடுக்க இவ்வேர்வை நீர்த்துளிகளானது ஜலத்திலே உள்ள பிறகு அங்கிருந்து ஒரு அரக்கன் தோன்றின. இந்த அரக்கன் வேறு யாரும் இல்லை, நாரணனுடைய வேர்வையிலேயே தோன்றியவன். ஆகையினால் நாரணனுடைய பூரண அம்சம் பெற்றவன். இருந்தாலும் வேர்வை நாற்றம் எடுக்கக்கூடியது தானே, வேர்வை கழிவு பொருள் தானே. ஆகையினால் கழிவு பொருளுக்கான ஏற்பட்ட குணங்கள் இவனிடத்திலே இருந்தன, நற்குணங்கள் இல்லை. இந்த புராண கதைகள் எல்லாம் இப்படி தோன்றலாமா என்று நீங்கள் கேள்வீர்கள். பண்டைய காலத்து மக்களை விட தற்காலத்து மக்களுக்கு அறிவும் ஆராய்ச்சியும் அதிகம். நாரணனுடைய உடலிருந்து தோன்றிய அரக்கனுக்கு கெட்ட குணம் இருக்கலாமா என்று கேட்கலாம்.
இப்புராணங்கள் எல்லாம் தோன்றியவைகள் நமக்கு பல அறிவுகளை புகட்டுவதற்காக. எடுத்த எடுப்பிலேயே உங்களிடத்திலே நான் வேதாந்தம் பேசுவேனால் உங்கள் ஒருவருக்கும் பிடிக்காது. ஆகினால்தான் பண்டைய காலத்திலிருந்தே கதை வடிவத்தில் A B C D E F G H I J K L M N O P Q R S T U V W X Y Z. Hey, what's your part? I sing. Let me pack. Once upon a time, I'm going to tell you a story. Dear, listen to me. There lived a king. His name was Arjuna. What is his name? Arjuna. எல்லாம் கத்தும். How to spell Arjuna? A-R-J-U-N-A. So, A for Arjuna. Then he was having his elder brother. His name was Bhima. So strong, like an elephant. You know, he's just like an elephant. His name was Bhima. B-I-M-A. So B stands for Bhima. எல்லாம் இப்படி கதையின் மூலமாக பாடங்களை சொல்லிக் கொடுப்பது வழக்கம். அதுபோல புராண இதிகாச வரலாறுகள் எல்லாம் தோன்றியவைகள் இறைவனுடைய கற்பனையிலே ஏற்பட்ட நாடகங்கள். அத்தனையும் நம் போன்ற மக்களுக்கு நல்வழிப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டவைகளே தவிர இதை உள்ளூட ஆராய்ச்சி செய்து கூறப்பட்ட அறிவுரைகள் என்ன என்று காண வேண்டுமே தவிர ஒவ்வொரு இன்ச்சாக ரிசர்ச் பண்ணினால் நாம் ஏமாந்து விடுவோம். அப்படி இந்த ஜலத்திலே தோன்றிய இவனுக்கு பெயர் ஜலந்தரன் என்ற பெயர். இவன் தோன்றியவுடனே எல்லா உலகங்களும் நடுங்க ஆரம்பித்தன. உடனே நாரணன் அவனுக்கு ஆணை பிறப்பித்து நீ இங்கு இருக்காதே, பூமியிலே ஏதாவது ஒரு மூலையிலே இருந்து நல்வழியுடன் வந்து நம்மை வந்து அடைவாயாக என்று சொல்ல பார்க்கலிருந்து இறங்கியவன் அவன் இறங்கிய இடத்திற்கு இன்றும் அவனுடைய பெயர் விளங்குகிறது. அந்த இடத்திற்கு ஜலந்தர் என்று பெயர். இவன் பெயர் ஜலந்தர். வட இந்தியாவிலே டெல்லிக்கு அப்பால் காஷ்மீர் போற வழியிலே ஜலந்தர் ஜலந்தர் என்று நீங்கள் மேப்பில் பார்த்திருப்பீர்களே, அந்த இடத்தில் இவன் வந்து இறங்கிய காரணத்தினாலே அங்கே ஜலந்தர் என்று பெயர் அந்த ஊருக்கு. எத்தனையோ ஊர்களுடைய பெயர்கள் காரண பெயர்களாக விளங்குகின்றன. அப்படி இவன் வந்து எல்லோருக்கும் மீண்டும் பல தொல்லைகள் கொடுத்து வருவான். அந்த நேரத்திலே பாரதத்தை ஆண்டு வருகிறான் ஒரு மன்னன். அவன் பெயர் சித்திரகேது. வெகு நாளாக இவனுக்கு குழந்தை இல்லை என்று பெரும் விஷ்ணு பக்தன் இவன். இறைவனை குறித்து தவம் இயற்றினான். இவன் ஒரு பெண் மகவை பெற்றெடுக்கிறான். அழகு நிரம்பியவள், அம்பிகையினுடைய அம்சம் போல் தோன்றுகிறாள். எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருக்கிறது குழந்தை. குழந்தைக்கு பிருந்தா என்று பெயர் வைத்தார். நாம கூட இப்ப நம்ம குழந்தைகளுக்கு பிருந்தான்னு சில குழந்தைகளுக்கு பெயர் வைப்போம். பிருந்தா என்று பெயர் வைக்கிறார். பிருந்தா என்பதுதான் துளசி. குழந்தைக்கு பிருந்தா, துளசி இவனுடைய இல்லத்திலேயே பிறக்கிறாள். பிருந்தா என்று பெயர் வைத்தார். நாளொரு மேலையும் பொழுது வண்ணமாக குழந்தை செவ்வனே வளர்ந்து வருகிறது. எந்த நேரமும் சாட்சாத்து நாரணனையே நினைத்து வருகிறாள் பிருந்தா. காலையிலே குழந்தை பிருந்தா எழுந்து விடுவாள். அதிகாலையிலே குளிப்பாள், தலைவாரி பின்னிக் கொள்ளுவாள், நாரணனை வழிபடுவாள். நல்லதொரு நாளிலே பராசர என்னும்படியான மாமுனிவர் இவ்வரண்மனைக்கு வர, அப்பராசர மாமுனிவரிடத்திலே இவள் அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசமாக பெற்றாள். எந்த ஒரு மந்திரமோ, எந்த ஒரு பூஜையோ, எந்த ஒரு ஜபமோ, எந்த ஒரு தவமோ நல்லதொரு ஆசான் குருவினிடத்திலே உபதேசம் பெற்று செய்தால்தான் அதற்கு பலன். பள்ளியிலே ABCD 1-2-3 தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் அதற்கு ஒரு ஆசிரியர் தேவையல்லவா? அதுபோல் ஞான மார்க்கத்திற்கும் நமக்கு ஒரு ஆசிரியர் தேவை. ஆகினாலே விஷயம் தெரிஞ்ச மகான்களை அண்டி அவர் மூலமாக எது சொன்னாலும் செய், நம்பிக்கைவன், நம்பிக்கையோடு வழிபடுவோமானால் கிடைக்கும். கனகதாசர் கனகதாசர் என்று ஒரு பெரும் பக்தர் இருந்தார். இவர் ஒரு சமயம் உபதேசம் கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு உபன்யாசகர் கூறினார்,
பன்னரும் வேதங்கள் படித்து உணர்ந்தாலும் குருவருள் இல்லையே திருவருள் இல்லை என்று கூறினர். நல்லதொரு குரு வேண்டும் என்று கொண்டு தேடிக்கொண்டு செல்ல வியாசராயர் என்று அந்த காலத்திலே ஒரு பெரும் மகான் இருந்த மடாதிபதி. மத்வ சம்பிரதாயம் நம்முடைய இந்து மதத்தை காப்பதற்கு மூன்று பெரியார்கள் அவதரித்தார்கள், சங்கரர், ராமானுஜர், மத்வர். இப்படி மாத்வாச்சாரியருடைய சம்பிரதாயத்திலே வந்தவர் வியாசராயர். இந்த வியாசராயரை தன் சீடர்களோடு இருக்கின்றார். கனகதாசர் என்ன செய்தார்? நேராக சென்றார், அவர் திருவடிகளிலே விழுந்தார். இந்த வியாசரர் பிறப்பினாலே அந்தனர். இவருடைய சீடர்கள் எல்லாம் அநேகமாக அந்தன சீடர்கள். இவரோ கனகதாசர் அந்தனர் அல்ல. நம்மை சீடனாக இவர் ஏற்பாரோ மாட்டாரோ என்ற சந்தேகம் இருந்தாலும் தன்னுடைய பக்தி வீண் போகாது என்று திருவடிகளிலே விழுந்தார். ஐயனே, இவ்வேளையை சீடனாக ஏற்றுக்கொண்டு எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கூறினார். பார்த்தார் வியாசராயர், வந்திருக்கின்ற கனகதாசன் பெரும் பக்தன் என்று தெரிந்து கொண்டார். இவன் உண்மையான பக்தனா என்று மற்றவர்கள் தெரிந்து கொள்ளட்டும் என்று தீர்மானித்து, எப்பொழுதுமே குரு தன் சிஷ்யனை பெருமையாக பேசவே மாட்டான், நினைப்பான். குருவே தன் சிஷ்யனை சபாஷ் என்று சொல்லிவிட்டால் அந்த சிஷ்யனுக்கு ஆணவம் அகங்காரம் வந்துவிடும். ஆணவமும் அகங்காரம் இருந்தால் அவன் ஆன்மீக துறையிலே ஒரு படி கூட மேல் ஏற முடியாது. அகங்காரமற்ற நிலையிலே இருப்பவர்களுக்குத்தான் ஆன்மீகம் புரியும், விளங்கும், புலப்படும், கிடைக்கும். ஆகையினாலே ஆணவம் அற்ற நிலையில் தான் ஆண்டவனை வழிபட வேண்டும். இச்சிறியனால் ஆவது என்னே, எனக்கு ஒன்றுமே தெரியாதே ஐயனே என்று போக வேண்டும். அந்த அளவிலே விழுந்த. ஆனால் மற்ற சீடர்கள் எல்லாம், இவன் யாரோ ஒருவன், ஒன்றும் தெரியாதவன், இவனாவது சீடனாவது, இவனுக்கு நம் குருநாதர் உபதேசமே செய்ய மாட்டார் என்று இவர்களுக்குள்ளே பேசிக் கொள்ளுகிறார்கள். பார்த்தார் குருநாதர், இவருக்கெல்லாம் எப்படியாவது புலப்பட செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தார். யாரப்பா நீ? என் பெயர் கனகன் சுவாமி. அப்படியா, எங்கு வந்தாய்? ஆசானுடைய அருள் இல்லாமல் ஆண்டவன் அருள் கிடைக்காது என்று ஒரு பெரியவர் கூறினார். ஆகையினாலே தங்களிடத்தே உபதேசம் பெற வந்திருக்கிறேன். இவ்வேளைக்கு உபதேசம் செய்து அருள வேண்டும். என்னப்பா உனக்கு உபதேசம் செய்ய வேண்டும்? ஏதாவது மந்திரங்கள் உபதேசம் செய்யுங்கள், அதை வைத்துக் கொண்டு நான் முன்னேறி விடுகிறேன். என்ன மந்திரம் அது? என்ன கோண கோண மந்திரம்? போடா என்று விரட்டினார். உள்ளூரோ அவர் விரட்டவில்லை, மற்றவர்களின் கண்களிலே விரட்டும்படியாக நடித்தார். கோண கோண மந்திரம் போடா, கோணப்பயல என்று சொன்னார். இவன் என்ன செய்தான்? அவர் சொன்னதையே மந்திரமாக எடுத்துக்கொண்டார். அவர் செய்த வசவையும் ஒரு மந்திரமாக எடுத்துக்கொண்டு தனியாக ஒரு இடத்துல அமர்ந்து கோண 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 இப்படியே ஜபித்துக் கொண்டிருக்கிறார். கோண கோண என்றால் யமன் ஏறுகின்றானே எருமை வாகனம், அந்த எரும வாகனத்துக்கு கோணான்னு பேர். இவன் கோண 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 என்று அசையாத பக்தியுடன் ஜபித்தவுடனே எருமை யமன் ஏறுகின்ற பரி யமனுடைய வாகனம் எருமை தோன்றியது. எருமை தோன்ற பொழுது தனியாக தோன்றுமோ அதன் மீது யமனோடு தோன்றியது. யமன் கேட்கின்றான் கனகரை பார்த்து, என்ன வரம் வேண்டும் கனகா என்ற? இரவா வரம் கொடு தந்தோம் என்றார். ஆகினாலே கனகதாசருக்கு முக்தி கிடைக்கின்றது. மற்ற சீடர்கள் எல்லாம் எத்தனையோ ஆண்டுகளாக குருவினிடத்தில் இருந்தும் அவர்களுக்கு அந்த பக்தியும் ஸ்ரத்தையும் நம்பிக்கையும் இல்லாதனாலே அவர்களுக்கு இறையொருள் விரைவிலே கிடைக்கவில்லை. கனகனுக்கு வந்து 6 மாதங்களுக்குள்ளே கிடைத்துவிட்டனே அவனுடைய ஒரு நம்பிக்கை, திடமான அசையாத நம்பிக்கை. அதுபோல இந்த பிருந்தா தேவியானவள் எல்லாம் வல்ல நாரணனை அசையாமல் பணிந்து வருகிறாள். மனதிலே கற்பனை செய்தாள், ஆண்டவனே, பெண்ணாக பிறந்து விட்டேன், எனக்கு பிருந்தா என்று பெயரும் வைத்து விட்டார்கள். என்னுடைய நினைப்பிலே நாரணா, நான் உன்னைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். ஆனால் உன்னை திருமணம் செய்து கொள்ளுகின்ற அளவுக்கு நான் உயர்ந்த நிலையை அடைய வேண்டாமா? சாதாரண ஒரு மனித பிறவி எடுத்த எனக்கு அது போன்ற ஒரு பெரும் வாய்ப்பு கிடைக்குமா? உன்னையே மணந்து கொள்ள வேண்டும் தான் என் உள்ளத்திலே எண்ணம், ஆசை. அப்படி ஒருவேளை உன்னை மணந்து கொள்ளும்படியான பாக்கியம் இவ்வேளைக்கு இல்லை என்றால் உன்னை வணங்குகின்ற ஒரு ஹரிபக்தரையாவது நான் மனம் புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக பெண்கள் பண்டைய காலத்திலே பெண் பார்ப்பது என்று ஒரு சடங்கு சம்பிரதாயம், பெண் பார்க்க சொல்லுவார்கள். அதாவது பிள்ளை வீட்டார், இந்த பிள்ளை, இந்த பிள்ளையினுடைய தாயார், தந்தை, இவர்கள் இருவரும்
மற்றும் உடன் பிறந்த சோதரிகள் இருப்பார்கள். அவர்களும் ஒரு பெரிய கூட்டமே போகும். இப்ப எப்படியோ தெரியாது, இப்ப பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுகளே வழியில பாத்துக்கிறது ஒன்ன ஒன்னு. And they decide themselves. பண்டைய காலத்திலே பெரியவர்கள் தான் பிள்ளையை அழைத்துக் கொண்டு பார்ப்பார்கள். பார்க்கிற பொழுது அந்த காலத்துல ஒரு சம்பிரதாயம், பார்க்கிறவர்களுக்கு பஜ்ஜி சொஜ்ஜி காபி எல்லாம் கொடுப்பாங்க. எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆராய்ச்சி, இது மாதிரி பெண் பார்க்க வர்ற போது பஜ்ஜி சொஜ்ஜின் தான் எல்லா வீட்லயும் கொடுக்கறாங்க. ஒரு இட்லி போடக்கூடாதா? ஒரு மைசூர் பாக்கு லட்டு ஜிலேபி பண்ணக்கூடாதா? எங்க போ, எங்க தமிழகத்துல அப்படித்தான், உங்க ஊர்ல எப்படி தெரியாது? எங்க போனாலும் பஜ்ஜியும் சொஜ்ஜியும் ஆராய்ச்சி பண்ணின்னு கிடைச்சது. ஏன்னா இந்த பஜ்ஜி எதுல பண்ணணுமானா கடல மாவுல பண்ண வேணும், சொஜ்ஜி வந்து பாம்பே ரவையில பண்ணணும். இந்த பாம்பே ரவிக்கும் கடலை மாவுக்கும் ஒரு உயர்ந்த குணம் உண்டு. என்ன, அதை தின்ற போது நல்ல ருசியா இருக்கும், 15 நாள் ஆகும் வயிறு ஜீரணம் ஆறதுக்கு. பஜ்ஜி திங்குற போது நல்லா இருக்கும், 1 to 10 பஜ்ஜி சூடா ஏத்திடுவான் உள்ள. அதுக்கப்புறம் ஏப்பம் வந்து வந்து கேஸ் ட்ரபிள் மாதிரி தண்ணிய குடிச்சு குடிச்சு அந்த கணபதிக்கு தொந்தி பெருத்தது இதனாலே என்று வயிறு பெருத்து விடும். எத்தனை மெடிசன் சாப்பிட்டாலும் குணமாகாது. 15 நாள் இந்த வயிற்றை போட்டு படுத்தி விடும். அந்த சொஜ்ஜியும் அப்படித்தான், பஜ்ஜியும் அப்படித்தான். இதை ஏன்டா பொன் பார்க்க வரவங்களுக்கு கொடுக்கறாங்கன்னு ஒரு யோசனை பண்ணி பார்த்தேன். இந்த பொண்ணு பார்த்தவன் உடனே வந்து பொண்ணு பிடிச்சிருக்கு முகூர்த்தம் வைங்க, நான் சொல்லுவான், சொல்ல மாட்டான், நாங்க ஊருக்கு போய் கடிதம் போடுறேங்க. ஏன்னா இன்னும் எத்தனையோ பொண்ணை பார்த்து எது நல்லா கொஞ்சம் ஜாஸ்தி தராங்களோ வரதட்சணை என்ற சேர்க்கலாம். ஊருக்கு போய் ஒருவேளை இவன் மறந்து விட்டா என்ன பண்றது? அதனால இந்த பஜ்ஜியை சொஜ்ஜி ஏச்சுன்னா ஒரு 15 நாள் இந்த பையன் மறக்க முடியாது. ஆகையினால பண்டைய காலத்திலே பெண் பார்ப்பது என்று ஒரு சடங்கு. அது போன்று பண்டைய காலத்திலே பிள்ளைக்கு என்ன சொத்து இருக்கிறது என்று விசாரிக்க மாட்டார்கள். பிள்ளை லட்சணமாக இருக்கிறானா, ஆண் பிள்ளையாக இருக்கிறானா, அழகாக இருக்கிறானா? இறைவனிடத்திலே அவனுக்கு பக்தி இருக்கிறதா? அவனுக்கு பக்தி இருந்தால் போதும் அங்கே கருப்பு சிகப்பு கூட பார்க்க மாட்டார்கள். இப்பொழுது பக்தியை நீக்கி பாக்கி எல்லாம் பார்க்கிறார்கள். டாக்டரா இவ்வளவு வரதட்சணை, என்ஜினியரா இவ்வளவு வரதட்சணை. தமிழகத்திலையும் ஈழத்திலையும் இந்த வரதட்சணை கொடுமை ஏராளம். தமிழகத்திலேயாவது பரவாயில்ல, 15,000 to 20,000 டாக்டரா, 20,000 என்ஜினியரா, 25,000 கணக்கு. ஈழத்துல அப்படி இல்லை. அது என்ஜினியரோ டாக்டரோ வக்கீலோ என்னவா இருந்தாலும் சரி, ₹100,000 கொடுக்கணும், ஒரு வீட்டையும் வாங்கி கொடுக்கணும். அந்த பொண்ணை ஒழுங்கா வச்சு போன மாட்டா, கேரண்டி நமக்கு தெரியாது. ஆகையினாலே போகின்ற இடங்கள் எல்லாம் குருஜி அடிக்கடி சொல்லுவேன், எத்தனையோ பெண்கள் கல்யாணமாகாமல் இருப்பதற்கு காரணம் பிள்ளைகளை பெற்ற பெற்றவர்கள். ஆகிய இந்த வரதட்சணை கொடுமை ஒழிய வேணும். இந்த பெண்ணுக்கும் அந்த பிள்ளைக்கும் மனம் பொருந்தி விட்டதா? இருவருக்கும் நல்லதொரு முகூர்த்தத்திலே பெரியவர்களே ஆசீர்வாதம் செய்து மனம் முடித்து வைக்க வேண்டும். அதுதான் நியாயம். அப்பொழுதுதான் அந்த குழந்தைகள் இன்பமாக சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தும். அப்படி நீங்கள் செய்யவில்லை என்றால் அவர்களே தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள், பிறகு கவலையுற்று பிரயோஜனம் இல்லை. அந்த அளவிலே பக்தி இருக்கிறதா என்றுதான் பார்ப்பார்கள். இவள் வேண்டினாள் துளசி, பக்தி உள்ளவனைத்தான் மணப்பேன் என்று. நாளடைவிலே இந்த ஜலதரன் திக்விஜயம் செய்து கொண்டு வருகின்ற பொழுது பிருந்தா என்பும்படியான இந்த நங்கை நந்தவனத்திலே மற்ற தோழிகளுடன் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது இவள் ஒரு பந்தை எடுத்து வீச பூப்பந்து, அப்பூப்பந்து வருகின்ற ஜலந்தரனுடைய மார்பிலே போய் விழுந்தது. பார்த்தான், விழுந்ததோ ஒரு பூப்பந்து. கண்டான் இந்த நங்கையை. அந்த காலத்திலேயே கண்டதும் காதல் உண்டு. இது ஏதோ புழுதாக இப்பொழுது ஆரம்பம் அல்ல, உலகம் தோன்றிய நாள் முதல் கொண்டே எல்லாமே நம்முடைய பெரியவர்கள் நடத்தி வந்திருக்கிறார்கள். ஆமா, கலப்பு திருமணம் கலப்பு திருமணம் என்று இப்பொழுது என்னமோ கூறுகிறார்கள், புதிதாக கண்டுபிடித்த மாதிரி. இந்த கலப்பு திருமணம் அந்த நாளிலேயே நடந்திருக்கிறது. வசிஷ்டர் அந்தனர், அவருடைய மனைவி ஹரிஜன ஸ்திரீ அருந்ததி. வேதவியாசர் அந்தனர், அவருடைய மனைவி செம்படவஸ்திரி. ஆகையினாலே அந்த காலத்திலேயே பெரியவர்கள் மகான்கள் உடலினாலே பிறப்பினாலே ஜாதி வித்தியாசம் இல்லாமல் உள்ளத்திலே ஆன்ம வடிவத்திலே எல்லோரும் ஒன்று என்று கருத்து கொண்டு பிழைந்தார்கள். இப்பொழுதுதான் அறியாமையினாலே நாம் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்றெல்லாம் பேசிக் கொள்ளுகிறோம். ஆண்டவனுடைய சன்னதியிலே ஜாதியோடு சென்றையானால் உனக்கு அங்கே இடம் கிடைக்காது. நான் ஒரு மனிதன், இறைவனை எண்ணுகிறேன், ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்கிற எண்ணத்தோடு போகின்றவர்களுக்குத்தான் அந்த இறையருள் கிடைக்கும். அந்த ஏன் ஸ்ரீரங்கத்திலே பாணாழ்வார் என்று ஹரிஜனத்திலே ஒருவர் இருந்தார்,
அவரை ஊருக்குள்ளே விடாமல் இருந்தார்கள் மற்ற அந்தணர்கள். எம்பெருமான் சேவை சாதித்து பாணாழ்வாரை பல்லக்கிலே சுமந்து வந்தால் ஒன்றிய கோவிலை திறக்க மாட்டேன் என்றார். பிறகு அத்தனை அந்தன பெருமக்களும் பாணாழ்வாரான ஹரியனரை பல்லக்கிலே சுமந்து வந்தார்கள். ஆகையினாலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லாமல் நாம் அனைவரும் இறைவனுடைய படைப்புகள் என்ற எண்ணத்தோடு வழிபடுவோமானால் நமக்கு நற்கதி நிச்சயம் கிடைக்கும் என்று புராணங்கள் இதிகாசங்கள் வரலாறுகள் கூறுகின்றன. பின்பற்றுவதற்கு நமக்குத்தான் திறனும் திடமும் வேண்டும். அந்த அளவிலே இந்த பிருந்தாவை கண்டான், கண்டதும் காதல். இவளும் கண்டாள், அவன் நெற்றியிலேயே நாமமணிந்திருக்கிறார். சரி, இவன் விஷ்ணுபக்தன் என்று தீர்மானித்தாள். தந்தையிடத்திலே கூறினாள். தந்தை மறுப்பு கூற முடியுமா? ஏனென்றால் ஜலதரன் பலம் புரிந்தியவன். வேறு வழியில்லாமல் சித்திரகேது தன் மகளான பிருந்தையை ஜலந்தரனுக்கு கல்யாணம் பண்ணி வைத்தான். இந்த ஆவணி மாதத்திலே வெள்ளிக்கிழமை அன்று ஜலந்தரனுக்கும் பிருந்தாதேவிக்கும் திருமணம் நடைபெற்றது. இந்த திருமணம் நடந்த அடுத்த நாளில் இருந்து ஒரு நாளாவது ஜலந்தரன் தன்னுடைய பத்தினியான பிருந்தாவோடு தனித்து இருக்க முடியவில்லை. இது இறைவனுடைய திருவிளையாடல். ஏன்? இந்த பிருந்தாவனுடைய உள்ளூர எண்ணம் நாரணனைத்தான் மணக்க வேண்டும் என்று. ஆனால் இவள் மலர்ந்தது நாரணனைத்தான். அங்கே நாரணன் முழுவடிவமாக இல்லை, வியர்வையிலிருந்து தோன்றிய ஜலந்தரனை மணந்திருக்கிறாள். ஆகிற இந்த வியர்வை அவள் மீது பட்டுவிட்டால் இந்த அழுக்கு அவளையும் அடைந்து விடுமே. இவளை நாமே ஸ்வீகாரம் செய்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்த நாராயணன் தேவர்கள் மூவர்கள் யாரையும் அழைத்தார். ஜலந்தரனோடு யுத்தம் தொடங்கினான். காரணம், இந்த ஜலந்தரனாலே பல மகர்ஷிகளுக்கு யாக யஜ்யங்கள் செய்ய இயலவில்லை, அடியார் பெருமக்கள் நற்காரியங்கள் செய்ய முடியவில்லை. அன்று ஹிரணியன் எப்படி என்னையே வழிபடுங்கள் என்று எல்லோரையும் கூறினானோ அதுபோல ஜலந்தரனும் கூற ஆரம்பித்து விட்டான். அதர்மம் தலைகூக்கி தலைவிரித்து ஆடுகிறது. ஜலந்தரனை அழித்தாலொழிய உலகத்திலே நல்லவைகள் நிலைபெறாது என்று எண்ணிய ஆண்டவன் பரமேஸ்வரன் விருஷபாருடனாக ஏறிக்கொண்டு யுத்தத்துக்கு வருகிறார். விருஷபாருடனாக ஏறிய பரமேஸ்வரன், மயில் மீது ஏறிய முருகன், மூஞ்சூர் மேன்று ஏறிய கணபதி, கருடன் மீது ஏறிக்கொண்டு விஷ்ணு, அன்னப்பட்சியின் மீது ஏறிக்கொண்டு பிரம்மதேவன், ஐராவதத்தின் மீது ஏறிக்கொண்டு தேவேந்திரன், இத்தனை தேவதைகளும் ஒருங்கு இணைந்து ஜலந்தரன் ஒருவனோடு போர் தொடுக்கின்றன. யுத்தம் கல்யாணத்திற்கு அடுத்த நாள் யுத்த ஆரம்பம். ஆகையினாலே ஜலந்தரன் வீடு திரும்பினார், இரவு வருவான், களிப்பாருவான், காலையில் எழுந்திருப்பார், மறுபடியும் யுத்தத்திற்கு போவார். தனித்து ஒரு நாளும் இருக்க விடவில்லை இறைவன். ஆனால் இவள் உத்தமி பிருந்தா என்ன செய்தாள்? சுவாமி, தங்களை பழிவாங்க வேண்டும் என்றே இத்தனை தேவர்களும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். என்னுடைய பாதிவர்த்திய சக்தியினால் உங்களை வெல்ல முடியாமல் இருப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது. நீங்கள் தனித்து செல்லுவீர்களானால் உங்களுக்கு ஆபத்து வரலாம். ஒவ்வொரு நாளும் யுத்தத்திற்கு செல்லும் பொழுது நான் என் கையினாலே ஒரு மாலை தொடுத்து உங்கள் கழுத்திலே போடுகிறேன். அந்த மாலை உங்கள் கழுத்தில் வாடாமல் இருந்தால் உங்களுக்கு ஆபத்து வராது. பெண்ணே, அப்படி என்றால் இந்த மாலை எப்பொழுது வாடும்? என்று நான் ஏமாந்து போகிறேனோ அன்று அந்த மாலை வாடும். உங்களை பொறுத்தவரையில் நான் ஏமாற மாட்டேன். உங்களைத் தவிர என் கண்களிலே என் எண்ணங்களிலே வேறு யாரும் இல்லை, ஏமாற்றம் இல்லை. சென்று வாருங்கள் என்று ஒவ்வொரு நாளும் மாலையை இட்டு அனுப்புவாள். நாரணனாலும் ஜெயிக்க முடியவில்லை, சங்கரனாலும் ஜெயிக்க முடியவில்லை. நீங்கள் கேட்கலாம், இவனை படைத்த ஆண்டவனாலேயே இவனை ஜெயிக்க முடியலையான்னு. ஜெயிக்க முடியாம இல்ல, முடியாதது போல் ஒரு நாடகம் நடத்தி, இல்லை என்றால் துளசியின் பெருமை நமக்கு தெரியாமல் போய்விடுமே. அதற்காகத்தான் இப்படி ஜெயிக்காதது போல் நடித்தார்கள். தினமும் தோற்று ஓடுகிறார்கள் இவர்கள். பார்த்த பரமசிவன், பிரம்மா, தேவேந்திரன், அஷ்டவசுக்கள் அத்தனை பேரும் வைகுண்டம் சென்றார்கள். நாரணா, உன்னுடைய வியர்வையிலிருந்து தோன்றிய காரணத்தினாலே அவன் உனக்கு ஒப்பானவனாக விளங்குகிறான். எங்களாலும் என்ன, உன்னாலும் ஜெயிக்க முடியவில்லை, வழி என்ன? நாராயண என்று ஒரு சப்தம் கேட்டது. திரும்பி பார்த்தால் நாரதர் வந்தார். நாரதர் வந்தால்தான் எல்லாம் சரிப்படும். எல்லா இடத்துக்கும் ஒரு புரோக்கர் வேண்டாமா? ஒரு வீடு வாங்கணுமா? கல்யாணத்துக்கு பொன் வாங்கணுமா? எல்லாத்துக்கும் புரோக்கர் வந்தார். நாரணா, நீ அறியாதது ஒன்றும் இல்லை. உன்னுடைய மாயா நாடகத்தை நீதான் வளர்த்தி கொண்டு செல்லுகிறாய். பிருந்தாதேவி என்று ஏமாறுகிறாளோ அன்றுதான் அவன் மடிவான் என்று அவன் தலையிலே நீதானே அப்பா எழுதி வைத்திருக்கிறாய்.
அப்பிருந்தாதேவி ஏமாறவும் செய்வாள் என்று எழுதி வைத்து விட்டு இப்படி நீ சும்மா இருக்கலாமா என்று சொன்னேன். நாரதா, நீ வந்து இப்படி சொன்ன பிற்பாடுதான் நான் போக வேண்டும் என்றும் உன் தலையில் எழுதியிருக்கிறேன், அது உனக்கு தெரியுமா என்று கேட்டான். அனைவரும் பிரார்த்தனை செய்ய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. மாலையோடு சென்றிருக்கிறார். அந்த நேரத்திலே பிருந்தாதேவி தன் கணவன் ஜெயிக்க வேண்டும் என்று கண்ணை மூடி மகாவிஷ்ணுவை தியானம் செய்து கொண்டிருக்கிறாள். மகாவிஷ்ணு நாரணன் பார்த்தால் நமக்கு உரித்தானவள் பிருந்தாதேவி, நம்முடைய வியர்வையிலிருந்து தோன்றிய ஜலந்திரனானாலும் அவள் நமக்கே உரித்தானவள். ஜலந்திரன் அழிந்தாலொழிய இந்த உலகத்திற்கு நெருக்கதி இல்லை. என்ன செய்தான் நாரணன்? அவன் நினைத்தால் நடக்காது உண்டா? ஜலந்தரை போன்ற உருவம் தாங்கினான். எந்த உருவத்தையும் எடுக்கக்கூடிய இந்த மாயாவி ஜலந்தரனை போன்றவே உருவம் எடுத்தார். வாசல்ல வந்து கதவை தட்டின. பரமேஸ்வரனிடத்திலே சொல்லி வந்தார், பரமேஸ்வரா, நான் பிருந்தையை ஏமாற்றச் செல்லுகிறேன். அவள் ஏமாறியவுடனே ஜலந்தரன் கழுத்திலே உள்ள மாலை வாடிவிடும், வாடியவுடனே உன் சூலத்தை எரிந்துவிடு என்று கூற, மகாவிஷ்ணு, உன்னுடைய வியர்வியிலிருந்து தோன்றிய அவனை என் சூலாயுதத்தால் கொல்ல முடியாது என்று கூற, தன் கையில் இருந்த சுதர்சன சக்கரத்தை பரமேஸ்வரனிடத்திலே கொடுத்து, இந்த சுதர்சனத்தை எழுதிவிடுங்கள், என்னுடைய என்னால் தோன்றிய சரீரத்தை நானே கொன்று விடுகிறேன் என்று கூறி சுதர்சனத்தை கொடுத்து வருவார். கதவை தட்டினார் ஜலந்தரன் வேடம் போட்ட நாரணன். யாரது என்று கேட்டாள். ஜலந்தரனுடைய குரலிலே பேசுகிறான் நாரணன், பிருந்தா, நான் தான் உன் நாதன் வந்திருக்கிறேன். கதவை திறந்தாள், மாலை வாடியது. உடனே சுதர்சனம் எரியப்பட்டது. ஜலந்தரன் விழுந்து மடிந்தான். அவன் மடிந்த உடனே பல அபசகுணங்களை கண்டாள். சந்தேகம் வந்துவிட்டது. தன் நாதனுடைய வடிவத்திலே இருக்கின்றவை பார்த்தாள். வழக்கம் போன்ற உருவம் இவள் கண்களிலே தெரியவில்லை. உண்மையை சொல், நீ யார் என்றாள். உத்தமி பதிவுரை கூறுகிறேன், அழித்து விடுவேன் சொல்லின உடனே உருவத்தை காட்டினார் சங்கசக்கர கதாபத்மத்தோடு. பிருந்தா, நான் தான் உன் நாதன். அறியாமையினாலும் மாயையினாலும் அவன் தான் உன் மணவாளன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய். பல ஜென்மாக்களாக நீ என்னையே நாதனாக அடைய வேண்டும் என்று தவம் இருந்தவள். சித்திரகேதுக்கு மகளாக பிறக்க வேண்டி அருள் செய்ததும் யாமே. வா, வைகுண்டம் செல்வோம். நாரணா, நான் போற்றுகின்ற தெய்வம் தான் நீ, நான் வணங்குகின்ற தெய்வம் தான் நீ இல்லை என்று கூறவில்லை. ஆனால் என் சுவாமி என்னை தொட்டு தாலி கட்டியிருக்கிறார். நான் அவருக்குத்தான் உரித்தானவள். நீ கடவுளாக இருந்தாலும் உன்னைதான் நான் கணவனாக அடைய வேண்டும் என்று ஒரு காலத்தில் எண்ணியது உண்டு. ஆனால் ஒருவர் எனக்கு தாலி கட்டிய பிறகு பிற்பாடு அதன் பிறகு நான் உன்னை கடவுளாக நினைக்கிறேன், கணவனாக நினைக்கவில்லை. என் கணவன் இருக்கிறானா இல்லையா கூறிவிடு. பெண்ணே, நன்றாக யோசித்துப்பார். ஜலந்தரன் நிஜமான அவதார புருஷன் அல்ல, என்னால் மாயையினால் தோற்றுவிக்கப்பட்டவன். உண்மையிலே உனக்கு தாலி கட்டியது யாமே, ஜலந்தரன் வடிவிலே அன்றே நமக்கு கட்டிவிட்டோம். இடையிலே தோன்ற மாயா ரூபம் அது என்று கூற ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்றாள். கணவன் எங்கே? அவன் மடிந்து விட்டான். மாயை விலகிவிட்டது. பொய்யான உருவம் நசித்து விட்டது. கோபம் கொண்டாள். என் கணவனையே கொன்ற நீ, உன் மனம் கல்லோ, நீ கல்லாக போ என்று சாபம் கொடுத்த உடனே நாரணன் கல்லாகினான். உருண்டை வடிவம் எடுத்து அன்று முதல் கொண்டுதான் இந்த சால கிராமம் தோன்றியது. அதற்கு முன்பு சால கிராமங்கள் கிடையாது. சால கிராமம் என்பது பாரத தேசத்திலே வடபகுதி நேபாள் திபேத் பக்கம் செல்லுவோமானால் அங்கே வருகின்ற பிரம்மபுத்திரா நதியிலையும் நர்மதா நதியிலையும் இந்த பான வடிவத்திலே கல் வடிவத்திலே சால கிராமங்கள் இன்றும் கிடைக்கின்றன. இந்த சால கிராமம் தோன்றியது தேவி துளசியினுடைய காரணமாக. சாபம் கொடுத்த உடனே தேவர்கள் பிரம்மா, மகேஸ்வரன், பார்வதி, கணபதி, கந்தவேல் அனைவரும் பிருந்தையனுடைய சன்னதியிலே தோன்றினர். அம்மா பிருந்தாதேவி, உன் கணவனையே நீ சபித்து விட்டாயடி. நாரணன் உன் கணவனாயிற்றே. நீ மாயையான உலகத்திலே பிறந்ததினாலே, அறியாமையினாலே சூழப்பட்டதினாலே ஜலந்திரன் என்று ஒருவன் உன்னை மணந்ததாக நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். அப்படி நடக்கவில்லை. அப்படி ஏற்பட்டது ஒரு தோற்றமே. உன் கணவனுக்கே நீ சபம் கொடுக்கலாமா என்று கூறினேன். அப்படியா? என் கணவனான நாரணன் யார் நான் சபித்தேன்?
நானும் செடியாக போகட்டும் என்று தன்னைத்தானே சபித்துக் கொண்டாள். உடனே அப்பொழுதே பிரந்தை செடியாக மாறினாள். பிறகு எல்லோரும் பிரார்த்தனை செய்த சால கிராமத்திலிருந்து பகவான் நாரணன் உதயமானான். தேவர்களே, மூவர்களே, அடியார் பெருமக்களே, தேவதைகளே, மகரிஷிகளே, சித்தர்களே, பதிவிரதை என்றால் துளசி போல் இருக்க வேண்டும். உண்மை தெரிந்தவுடனே தன்னையும் சபித்துக் கொண்டு செடியாக மாறிவிட்டாள். இன்று முதல் என்னை ஆராதிக்கின்றவர்கள் யாராயிருந்தாலும் சரி, எனக்கு நிவேதித்தாலும் சரி, என்னை நினைத்தாலும் சரி, துளசி தளம் ஒன்றையாவது அந்த பூஜையிலே அவர்கள் சேர்த்தினால்தான் அந்த பூஜையை நான் ஏற்பேன். எத்தனை மாலைகள் போட்டு என்னை அர்ச்சித்தாலும் ஒரு துளசி தளத்தை போட்டு அர்ச்சித்து விட்டால் 14 உலகங்களையும் காண முடியாத சுகங்களை அந்த மக்களுக்கு நான் கொடுக்கின்றேன் என்று கூறி, துளசியை எழுந்து வா என்று கூற, அவளும் செடியிலிருந்து மீண்டும் சுயரூபத்தோடு துளசி வர, இருவருக்கும் நல்லதொரு தினத்திலே தேவதைகளே இருந்து இந்த திருக்கல்யாணத்தை துளசிக்கும் நாராயணனுக்கும் நடத்தி வைத்தார்கள். அப்பொழுது துளசி எல்லோருக்கும் அனுகிரகம் செய்வாள். சுவாமி, பூர்ணமான மகாலட்சுமி தேவி வைகுண்டத்திலே இருக்கிறாள். முதல் முதலே நான் தோன்றியுடனே எனக்கு அடைக்கலம் கொடுத்தவள் உங்களுடைய இளைய மனையாளான பூதேவி, பூமாதேவி. அவள்தான் என்னுடைய பிறப்புக்கு காரணமாக இருந்தவள். வைகுண்டத்திற்கு நான் வரவில்லை. இந்த உலகத்து மக்களுக்கு அருள் செய்ய வேண்டி இந்த பாருலகம் பிரளய காலம் வருகின்ற வரையில் நான் பூமியிலேயே இருந்து கொண்டு பூவுலக மக்களுக்கு அருள் செய்து கொண்டிருக்கிறேன், ஆசீர்வதிக்கவும் என்று கூற, அன்று முதல் துளசி தேவியானவள் வைகுண்டம் செய்கின்றவர்களுக்கெல்லாம் இவள் அருள் செய்து அனுப்பினாள், பிரளயம் முடிந்த பிற்பாடு தான் வருகிறேன் என்று கூறினாள். அப்பேற்பட்ட துளசி பேசினாள், யாருக்காவது மனசிலே சஞ்சலம் இருக்குமானால், யாருக்காவது மனசிலே கவலைகள் இருக்குமானால், யாருக்காவது ஏதோ கவலைகள், வியாதி குணமடையவில்லை என்ற கவலை, எத்தனையோ துக்கங்கள், மனிதனுக்கு துக்கத்திற்கு அளவா சொல்ல வேண்டும், உட்கார்ந்தால் நின்றால் நினைத்தால் படுத்தால் எல்லா வழிகளிலும் துக்கம் கவலையை தவிர சந்தோஷம் எப்பொழுதோ ஒரு வினாடி வருகிறது, ஓடிவிடுகிறது. இப்படி கவலையுற்ற மனிதர்கள் யாராயிருப்பினும் என்னை அவர்களுடைய இல்லத்திலே என்னுடைய செடியை நடு மித்தத்திலே வெயில் படும்படியாகவும் என் காற்று அந்த வீடு முழுவதும் படும்படியாகவும் வைத்து பிரதி தினம் என்னை பூஜிக்கின்றவர்களுக்கு அத்தனை கவலைகளையும் நிவர்த்தி விடுகிறேன். அது மட்டுமில்ல, சஞ்சலம் மிகுந்து காணப்பட்டால் சாயங்காலத்திலே எனக்கு நீர் ஊற்றி என்னை விளக்கேற்றி வைத்து பூஜிப்பார்களானால் அவருடைய கவலைகளை நான், இவர்கள் இப்படி 5 பட்சங்கள் என்னை பூஜை செய்வார்களானால் அந்த கவலையை நிவர்த்தி செய்கிறேன். 5 பட்சங்கள் என்று சொன்னால் 15 எவ்வளவு? இடைவிடாமல் மாலை நேரத்திலே இருட்டக்கூடாது, சந்தியா காலம், இருட்டும் வெளிச்சமும் கலந்த அந்த அந்தி மயங்கிய நேரத்திலே துளசிக்கு செடியிலே அளவோடு தண்ணி விட்டு அந்த இலையினுடைய ஒரு தளத்திலே எங்காவது கிழக்கு பக்கமாக பார்த்த தளத்திலே ஒரு மஞ்சளும் மஞ்சள் பொடியை தடவி கொஞ்சம் குங்குமம் இட்டு பஞ்சினாலே வஸ்திரம் செய்து போட்டு வலம் வந்து அத்துளசி தேவியை வணங்குகின்றவர்களுக்கு எப்பேற்பட்ட கவலைகளையும் நிவர்த்தி செய்கிறேன் என்று பிரதிஜை செய்து கொடுத்தாள். அப்பேற்பட்ட துளசியை பிரதி தினம் வீட்டிலே வைத்து வணங்கினால் என்ன பலன் என்று கூறினாள். கோடி காராம் பசுவை கொம்புடனே கொண்டு வந்தன. காராம் பசுனா தானாகவே கறக்குமா, நாம் போய் மடியை பிடித்து பால் கறக்க வேண்டாம், அந்த பசுவினுடைய பால் மடியில் நிரம்பினுடைய தானாக கறக்கும் பாத்திரத்தை வைத்தவுடனே. அப்படி உள்ள காராம் பசுக்கள் இப்போது கலியிலே கிடைக்காது, எங்கோ ஒன்று எந்த மூலையிலோ வானக கனகத்திலே இருக்கலாம். அப்படி கோடி காராம் பசுவை கொம்புடனே கொண்டு வந்து, கொம்புள்ள காராம் பசு கிடைப்பது 1000 ஒரு பசுதான் கொம்புடன் இருக்குமாம். அப்படி கோடி பசுக்களை கொம்புடு கொண்டு வந்து கொம்புக்கு தங்கத்தினாலே கொப்பி இட்டு வர்ணம் பூசி நன்றாக வளர்த்தி கங்கை கரையில அந்தன பெருமக்களுக்கு இப்படி 1 கோடி பசுக்களை தானம் செய்தால் என்ன புண்ணியமோ அதை என்னை வீட்டிலே வைத்து பூஜித்தவர்களுக்கு கொடுக்கிறேன் என்று கூறுகிறாள் துளசி. ஆகையினாலே நீங்களெல்லாம் அநேகமாக இந்த சிங்கப்பூர்ல துளசி வைக்கிறதுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. பிளாட் சிஸ்டமா இருந்தாலும் உங்களுக்கு சௌகரியமா பால்கனி இருக்கும், தனி வீடா இருந்தாலும் உள்ள வசதிகள் இருக்கும். அத்துளசி காலில் படாம ஒரு மடம் கட்டி அதிலே வைத்து நீங்கள் பூஜை செய்து அந்த துளசி தேவியினுடைய பரிபூர்ண அருளை பெற்று சகல கவலைகளும் நீங்கியவர்களாகவும் சகல துக்கங்களும் கஷ்டங்களும் நீங்கியவர்களாகவும் விளங்க வேண்டும் என்று துளசி புராணத்தில் கூறுபடி பிரார்த்தனை செய்வோம். இந்த துளசியை மட்டும் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் செடியிலிருந்து பறிக்கக்கூடாது, மற்ற நாட்களிலே பறிக்கலாம். பறிக்கும் பொழுது
பூஜை செய்கின்ற துளசியை மடத்திலிருந்து பறிக்க கூடாது. தனியாக தோட்டத்திலே துளசி போட்டு வைத்திருந்தால் பறிக்கலாம். ஒவ்வொரு இதழாக பறிக்க கூடாது, தளமாக பறிக்க வேண்டும். அதாவது மூன்று இலைகள் நான்கு இலைகள் சேர்ந்து கொத்தாக இருக்கும், அதுவும் தலை கொத்தை பறிக்க கூடாது, இடையிலே வந்த கொத்தை பறிக்க வேண்டும். அப்படி தளத்தோடு பூஜை செய்தால்தான் பூர்ணமான துளசி பூஜைக்கு பகவான் அனுகிரகிக்கிறார். ஏகாதசி சனிக்கிழமை மிகவும் விசேஷம். மற்ற நாட்களிலே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நீங்களாக ஆண்டவனுக்கு இந்த நேரத்திலே சிவபெருமான் தரிசனம் கொடுப்பார். நாரணா துளசி எனக்கு நிவேதனம் செய்தாலும் என் நிவேத்தியத்திலே ஒரு எல்லா தேவதைகளும் நிவேதனம் செய்யும் பொழுது ஒரு துளசி தளமாவது அந்த நிவேதனத்தில் இருந்தால் தான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லுவார்களானால் அத்துளசியினுடைய பெருமையை என்னென்று சொல்லுவது. அந்த துளசி இருக்கின்ற வீட்டிலே பாம்பு வராது. பிரதிதினம் ஒரு பிடி துளசியை பறிச்சு சாப்பிடுகின்றவனுக்கு எந்த நோயும் உடலிலே வராது. அந்த வீட்டுக்குள்ள முதல்ல பாம்பு வராது. நல்ல தேள் கடிச்சு விட்டுதா துளசியும் சுண்ணாம்பியும் ஒன்னா வச்சு கசக்கி தேள் கொட்டி நடத்த வச்சு ஒரு அமுக்கு அமைக்கணும், அரை மணிக்குள்ள விஷம் இறங்கும். அப்பேற்பட்டமான உத்கிருஷ்டமான துளசி இயற்கையிலேயே மருந்தாகவும் செயற்கையிலேயே அருள் ரூபமாகவும் விளங்கக்கூடிய அந்த துளசியினுடைய அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி விடைபெறுவோம். நவநீத சோராய நந்தாதி கோபக்ஷிணே கோபிக வல்லபய நரத முனீந்த நமதேயதி நாராயண நந்த தீர்த்த குரவே ஜய மங்களமும் சுபமங்களும் கோபிகா ஜீவனஸ்மரணம் நம பார்வதி பதையே ஜெய் பராசக்தி மாதாஜி வெற்றி வேல் முருகனுக்கு சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் போலா புண்டலீக வரதே சத்குரு ஞானானந்த மூர்த்திகி ஆஞ்சநேய சுவாமிகி சமஸ்த பக்த மண்டலிகி பிரம்மைவ சத்யம் சர்வத்ர ஹரிநாமஸ்மரணம்.